அல்லே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் அப்போஸ்தலருடைய நடவடிகள் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் அலையூயா ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் இந்த வசனத்தை நன்றாக வாசித்து அதை தியானிக்கும் போது ஆவியானவர் அவர்களோடு பேசுவதை உணர முடியும் ஆவியானவரின் பலன் இருந்தால்தான் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும் எப்படி என்று நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆவியானவரின் பலன் இருந்தால்தான் மனிதனை விளைவெனப்படுத்துகிற பாவங்கள் சிற்றின்பங்கள் இவைகளை ஜெயிக்க முடியும் எனவே ஆவியானவரின் பலன் இல்லாதவர்கள்தான் இன்றைக்கு பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர்களால் அதை ஜெயிக்க முடியவில்லை காரணம் ஆவியானவரின் பலன் இல்லாதபடியினாலே இன்றைக்கு பலர் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு உலக பாவத்தில் உழன்று கொண்டு ஒரு தோல்வியோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் ஆவியானவரின் வழிநடத்துதல் ஆவியானவரின் பலன் இல்லாதபடியினாலே சுயபலத்தினாலே ஓடி அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நாம் பரிசுத்த ஆவியினால் பலனடைய வேண்டும் அநேகர் சுயபலத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிறபடியினால் அநேகர் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சரியான முடிவெடுக்க முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் ஆவியானவரின் பலத்தை அவர்கள் நாடவில்லை விரும்பவில்லை அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு நல்ல ஒரு நோக்கம் நல்ல ஒரு அறிவு இல்லாதபடினாலே அறிந்து கொள்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காதபடினாலே சுய கௌரவத்தினாலே அல்லது ஒரு பாரம்பரியத்தினாலே ஆவியானவரி விரும்பாதபடினாலே இப்படி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அலியா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை அது சாபமான வாழ்க்கையை போல இருக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்றால் அவருடைய வாழ்க்கை முறைகள் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே அது இல்லாமல் ஒரு பெயர் வைத்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வது அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியாது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஒரு கிறிஸ்துவ பிள்ளையினுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் நாமத்தை கூடியதாக நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையாக பாவமற்ற ஒரு வாழ்க்கையாக அன்புள்ள ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த தியாகத்தை சொல்லக்கூடிய சாட்சியாக உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதற்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பெலன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுரை சொல்லுகிறார் இது எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் பெயர் வைத்துவிட்டு ஏதோ ஒரு டேவிட் அல்லது தாமஸ் அல்லது ஜான்சன் இப்படி பல பெயர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி பெயர் வைத்து விட்டால் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியுமா முடியாது ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வருகிறாரோ அவரை விரும்புகிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உள்ள ஒரு உள்ள ஒரு கிறிஸ்துவை பிரிதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையாக அது மாறுகிறது அலையிலையா பரிசுத்த ஆவியானவரை விரும்பாத அவரை குறித்து அறியாத எத்தனை பெயர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களே சிந்தித்து தியானித்துக் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்தவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள் காரணமே சொல்ல முடியாது பாவம் செய்யலாம் பாவம் செய்யலாம் அல்லது பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட பரிசுத்த ஆவியானவர்னால் பலனடைந்தவர்கள் பாவத்தை தானாக வெறுத்து விடுவார்கள் இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நாம் இதையே சொல்லிக்கொண்டு நான் பாவத்தில் விழுகிறேன் பாவத்தில் விழுகிறேன் என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை நான் ஒரு தோற்று போனவனை வாழ்கிறேன் அப்படி என்று சொல்வது அது கத்தருக்கு சித்தமல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாம் நாடும் பொழுது பாவத்தின் மீது வெறுப்பு தானாகவே வந்துவிடுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு எத்தனை பேர் போதை பழக்க வழக்கங்கள் அநேக பொல்லாப்பு பாவங்கள் சிற்றின்பங்கள் உலக காரியங்கள் பண ஆசை பொருள் ஆசை மற்றவருடைய சொத்துக்களை அபகரிப்பது இப்படி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டுமென்றால் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் மாத்திரமே நாம் அவைகளை விட்டு நீங்கி வாழ முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு வேண்டும் எனவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் தோற்றுப்போன ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நீங்கள் பலனடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய நாமத்தை வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய பலத்தை நாடும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் ஆவியானவரை அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை உங்களால் பார்க்க முடியும் அலலுயா பிரியமன சகோதர சகோதரிகளே நீங்கள் பலனற்றவர்களாய் தோற்றுக்கொண்டிருப்பது பலவினத்தோடு வாழ்வது கர்த்தருக்கு பிரியமல்ல நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது அதை அவர் நிறைவேற்றி உங்களுக்குள்ளே நல்ல ஒரு பலனை கொடுப்பார் நீங்கள் சுயபலத்தினால் ஓடி தோற்றுப்போக வேண்டாம் ஆவியானவருடைய பலத்தோடு கூட நீங்கள் ஓடும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சபையில் செய்தி கொடுக்கும் பொழுது கூட இன்றைக்கு அநேகர் வாட்ஸ்அப்பில் பல செய்திகளை பார்த்து அங்கே வந்து திடீரென்று வந்து ஒரு செய்தி கொடுக்கிறார்கள் ஏதோ சமய சந்தர்ப்பத்தில் அப்படி நடக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு கூட நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்க வேண்டுமே என்று அமர்ந்து அவரிடத்தில் பலனடைந்து அந்த செய்தியை நாம் எடுக்கும்பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் அங்கே ஆவியின் அபிஷேகத்தோடு கூட அந்த மக்கள் கேட்டு மனம் திரும்புவார்கள் அல்ல ஆராதனையிலே ஆவியானவருடைய பலன் இருக்க வேண்டும் செய்தி வேளையிலே ஜப வேளையிலே ஆவியானவருடைய பலன் இருக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை எனவே ஆவியானவருடைய பலத்தை நாம் நாடுவோம் நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் உங்கள் சபை போதகரோடு கூட போய் நான் ஆவியன் அபிஷேகத்தில் நிறைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது அவரும் உங்களுக்காக ஜபிப்பார் நிச்சயமாக ஆவியானருடைய பலன் வரும் அப்பொழுது கிறித்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆவியானவர் ஏற்படுத்துவார் நாம் ஜபம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரவ நிலப்பிதாவே இந்த காலை நேரத்திற்காக முக்கு சோதரம் இந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்தாவியானவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவியின் பலனை நீ கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவே இந்த உலகத்தில் நீ எங்களுக்கு போதித்த பொழுது நான் போய் வேறொரு தேற்றரவாளனை சத்தி ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னீங்க அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை ஆனபடியால என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவரை வாஞ்சிக்கிறாங்க இப்பொழுது அவருக்கு ஆவியானவரை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அவர்களுக்கு பலத்தின் மீது பலனடைந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்பி பறக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே கிருவை பாராட்டும்படியாய் செபிகிறோம் கழுகுக்கு ஒத்த பலனை கொடுங்கப்ப ஆவியானவருடைய பலன் வந்தால் மாத்திரமே அது நடக்கும் அவருடைய வாழ்க்கையில் தோற்று போகாதபடிக்கு ஜெயம் தந்து அவர்களை வழிநடத்தும் ரட்சகர் மேற்பர் இயேசு கிறிசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்